வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவர்களுக்கு சொல்றேன், நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து தவறிட்டாரு. ஸோ 70 வயசாவது அவருக்கு. ஸோ அவர் யாரு எவரு நான் தான் சொல்லினே தெரியணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, எல்லாருக்குமே தெரியும். பாமர மக்கள் இருந்து எல்லா மக்களுக்குமே வந்து அவர் யாருன்னு தெரிய ஆக்களே இல்லை, அவர்தான் சொல்லணும். இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, மலேசியா சிங்கப்பூர் இருக்கட்டும், வேர்ல்டு வைட்ல எங்கெங்கெல்லாம் இந்தியர் இருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய வருத்தமான செய்தி தான். ஏன்னா மனசு அவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, சொல்லாம சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவர் கடைசி காலம் வரைக்குமே பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா அவர் பேரை அவரோட பேரை இது பண்ணி அவரோட கொள்கையை வந்து மற்றவங்களும் செஞ்சால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஏன் ஒரு பர்சனலாக ரொம்ப அவர் வந்து பிடிக்கும்னு வச்சுப்போமே, ரொம்ப ஏன் பிடிக்கும்னா எங்கமே வளர்ந்து வரும் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கட்டும் கலைஞர்களாக இருக்கட்டும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், காதால் கேட்டிருக்கேன், என் நண்பர்களாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சாப்பாடு போட்டிருக்கிறாரு, நம்ம இங்கேருந்து மலேசியாலேருந்து போயிருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கும் தான் நானும் கேள்விப்பட்டேன். உண்மையாக அவங்க சொன்ன போதே நான் வந்து நினச்சேன் இப்படிப்பட்ட மனுஷராக வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களை சொல்ல மாதிரி தெரியுது, ஹீஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜென்யூன் பர்சன் வி கன் எவர் மேட். அந்த மாதிரி ஒரு ஆள் மூணு சாப்பாடு போட்டு வராங்க, இந்த ஃபிலிம் மேக்கிங்காக வராங்க தெரியுமா, கையில் ஒரு காசு இல்லாமல் சென்னையை நம்பி ஒரு ஊரை நம்பிலாம் வருவாங்க தெரியுமா, மலேசியாலேருந்துலாம் வராங்க தெரியுமா. அவங்க எல்லாத்துக்குமே இவர் தான் வந்து ஒரு அந்த என்ன அண்ணன் தெய்வம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துருக்காரு. அந்த மாதிரி அப்படிப்பட்ட மனசு அவர், சாப்பாடு வச்சுல அவர் அடிச்சுக்க முடியாது, ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்க. மனசு அந்த மாதிரி மனசு அவர். எல்லாரும் யா ஸோ எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கல தான் நான் குணமே வந்துடுவார், நான் திருப்பியும் வந்தார் பழையபடி பழைய கேப்டனாக வந்துடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மக்களில் நானும் ஒருத்தன் தான். அஃப்கோர்ஸ் அவரை நேரில் பார்த்துட்டு கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது, பட் அவர்பட்ட செய்திகள் எப்பயுமே காதில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். என்னோட தாத்தா காலத்திலேருந்து இப்போ வரைக்குமே அவர் என் தாத்தா நிறைய சொல்லியிருக்கிறாரு அவர் யார் எவர் எல்லாமேன்ட்டு. ஸோ இப்போ வரைக்குமே அந்த ரெஸ்பெக்ட் குறையவே இல்லைங்க, இதுக்கப்புறம் இன்னும் உயர்ந்து தான் போகணும்னு நம்புகிறேன், எனக்கு அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர் எல்லாருக்குமே சொல்கிறேன், இவரோட கொள்கையை வந்து நம்மளால் எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க. பாலிட்டிக் பற்றி நான் பேச கிடையாது, பாலிட்டிக் ஒரு பக்கம் நான் சொல்கிறது சாப்பாடு. நம்மளால் முடிஞ்சதை செய்வோம், முடிஞ்ச தானத்தை செய்வோம். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, முடிஞ்சதை கொடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சதை செய்யுங்க, முடிஞ்சதை கொடுங்க. முக்கியமாக இந்த மாதிரி நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் வராங்க தெரியுமா, அவங்களுக்கு அவர் தான் சொன்ன மாதிரி அவர் தான் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காரு. ஸோ அந்த கொள்கையும் அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. சில பேர் வந்து அவர் நம்பியே வந்திருப்பாங்க, ஓகே நான் வந்து வேலை செய்கிறேன் வேலையெல்லாம் தேடுறேன், ஆனால் எனக்கு சாப்பாடு வந்து மூணு சாப்பாடு வந்து என் கேப்டன் போடுவாடுறா, எங்கள் அண்ணன் போடுவாடுறா அப்படின்னு நிறைய பேர் வந்திருப்பாங்க, இதுக்கப்புறமா வருவாங்க. ஸோ அந்த கொள்கை அப்படியே இருக்கட்டும். யா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து எதோ ஒரு வீடியோ நான் பண்ணது கிடையாது, விசேஷமாக நான் பண்ணது கிடையாது, நிறைய பேர் பிடிக்கும் பண்ணது கிடையாது. ஏன் பண்ண மாட்டாலும் கேட்டிங்கன்னா அது ஆளுக்கள் சொல்லுவாங்க, இது பப்ளிசிட்டி அப்புறம் வந்து என்னென்னமோ ரீசன் சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் காதில் வாங்குறதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் வேணாம் பரவாயில்ல அப்படின்னு இது பண்ணிடுவேன். பட் இவரோட இறப்பு வந்து இவரோட அந்த தாக்கம் வந்து எனக்கு ரொம்பவே இருக்குதுன்னு தான் சொல்லணும், எதிர்பார்க்கல. இப்போதான் ஒரு கேள்விலாம் கேட்க தோணுது, ஐ மீன் நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்கணுவாங்க, இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்க, கெட்டவனுக்கு எல்லாம் கிடச்சிரும் கடைசியில் வந்து அவனுக்கு பெரிய ஆப்பு இருக்குன்னு வாங்க, நல்லவனுக்கு எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும், கடைசியில் அவன் நல்லா வாழ்ந்துருவான் அப்படின்வாங்க. இந்த மனசு என்ன கெட்டது பண்ணார் எனக்கு தெரியல, ஒன்று தான் பண்ணாருங்க, அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு தான் ஒன்றே ஒன்று தான், நல்லது மட்டும் தான் பண்ணார், இப்போ நம்ம கூட இல்லை.